வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 2வது பாடம் அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.9 8வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழ்காணும் விகிதமுறு கோவையை பகுதி பின்னங்களாக பிரித்து எழுதுக. இங்கே ஒரு விகிதமுறு கோவை கொடுத்துருக்காங்க, இதை நம்ம பகுதி பின்னங்களை பிரித்து எழுதணும். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பின்னங்களின் கூடுதலை நம்ம பிரித்து எழுதணும். சரியா? இப்போ பாருங்கள், இந்த 8வது கணக்கு வந்து நம்ம 7வது கணக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். இது வந்து என்ன பின்னம், தகா பின்னம். அதாவது பாருங்கள், தொகுதியில் வந்து அடுக்கு என்ன இருக்குது, 3 இருக்குது. பகுதியில் அடுக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ எது பெரிய எண், தொகுதி தான் பெருசாக இருக்குது. பகுதியை விட தொகுதி பெருசாக இருக்குது. அப்போ இது என்ன பின்னம், தகா பின்னம். சரியா? அப்போ இதை நம்ம வகுத்து ஈவு மீதி கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து அந்த கலப்பு பின்னத்தை நம்ம பயன்படுத்தணும். கலப்பு பின்ன மாதிரி பிரித்து எழுதிட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய முடியும், பகுதி பின்னங்களாக பிரித்து எழுத முடியும். முதல்ல நம்ம வகுத்துடலாமா பாருங்கள், எதை எதை கொண்டு வகுக்க போகிறோம், தொகுதியை பகுதியை கொண்டு வகுக்க போகிறோம். தொகுதியில் அடுக்கு 3 இருக்குது. ஒரு உறுப்பு காணும், எந்த உறுப்பு காணும், எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பு காணும். அப்போ நம்ம உள்ளே சேர்க்கணும். எப்படி சேர்க்கணும், 0x2 நம்ம சேர்க்கணும். அப்போ தான் நம்ம வகுக்க முடியும். பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 0x2. எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பு இல்லை, அதனால் நம்ம 0x2 எடுக்கணும். ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 வகுக்க போகிறோம். எதை கொண்டு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 கொண்டு நம்ம வகுக்க போகிறோம். இங்கே முதல் உறுப்பு என்ன இருக்குது, எக்ஸின் அடுக்கு 3. இங்கே முதல் உறுப்பு என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸின் அடுக்கு 3 எக்ஸ் ஸ்கொயர் கொண்டு நம்ம வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், எக்ஸ். இந்த எக்ஸ் வந்து இங்கே வரும். இப்போ என்ன செய்யணும், இந்த எக்ஸையும் இந்த வகுத்தியும் பெருக்கி நம்ம உள்ளே எழுதணும். எழுதலாமா, எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3, எக்ஸையும் 5x பெருக்குனா ப்ளஸ் 5x2, எக்ஸையும் 6 பெருக்குனா 6x ப்ளஸ் 6x. குறியை மாற்றணும், ப்ளஸ்னா மைனஸு, மைனஸ்னா ப்ளஸ். இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸை மாற்றிட்டோம். இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ். இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மைனஸ். இப்போ பாருங்கள், இது அப்படியே கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 5x ப்ளஸ் மைனஸ் 5x2 ப்ளஸ் 0x2. அப்போ நமக்கு என்ன வரும், மைனஸ் 5x2 தான் வரும். மைனஸ் 6x ப்ளஸ் 2x, அப்போ நமக்கு என்ன வரும், மைனஸ் 4x வரும். கடைசியில் இந்த உறுப்பை நம்ம கீழே இறக்கிடணும், ப்ளஸ் 1 நம்ம கீழே இறக்கிடணும். இப்போ எப்பயும் போல் இங்கே முதல் உறுப்பு என்ன இருக்குது, மைனஸ் 5x2. இங்கே முதல் உறுப்பு என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல், மைனஸ் 5. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் 5. இப்போ இந்த மைனஸ் 5 இந்த வகுத்தியும் பெருக்கி நம்ம உள்ளே எழுதணும். மைனஸ் 5 எக்ஸ் ஸ்கொயரும் பெருக்குன்னா மைனஸ் 5x2. மைனஸ் 5 ப்ளஸ் 5x பெருக்க என்ன வரும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் 25x. அதுக்கு ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸு, 5x30. இப்போ நம்ம குறியை மாற்றணும், ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு. இப்போ என்ன வரும் பாருங்கள், நமக்கு இது கேன்சல் ஆகிரும். மைனஸ் 5x2 ப்ளஸ் 5x2 கேன்சல் ஆகிரும். மைனஸ் 4x ப்ளஸ் 25x, வேறு வேறு குறி. அப்போ கழிக்கணும், கழிச்சா என்ன வரும், ப்ளஸ் 21x வரும். இங்கே பாருங்கள், ப்ளஸ் 30 ப்ளஸ் 1, அப்போ நமக்கு ப்ளஸ் 31. என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஈவு மீதியை கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு, வகுத்தோம்னா என்ன வரும், ஈவு ப்ளஸ் மீதி பை வகுத்தி. இதான் நம்ம கலப்பினது, நம்ம பிரித்து கலப்பினது என்ன செய்வோம், இந்த ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு ஒன்றா சேர்த்து எழுதுவோம் இல்லையா. பாருங்கள், ஈவு, ஈவு வந்து நமக்கு என்ன வந்திருக்கு, எக்ஸ் மைனஸ் 5 வந்திருக்கு. ஈவு வந்து எக்ஸ் மைனஸ் 5, அதான் வந்திருக்கு எக்ஸ் மைனஸ் 5. மீதி என்ன வந்திருக்கு பாருங்கள், 21x ப்ளஸ் 31 பை வகுத்தி என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதை தான் நம்ம பகுதி பின்னங்களாக பிரிக்க போகிறோம். பிரித்து வர ஆன்சர் கூட என்ன செய்யணும், இந்த எக்ஸ் மைனஸ் 5 கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இதோட பகுதி பின்னங்கள் நமக்கு கிடச்சிரும். சரியா? இப்போ நம்ம இதை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். என்ன இருக்குது பாருங்கள், 21x ப்ளஸ் 31 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு, தொகுதி எந்த மாற்றமும் இல்லை, 21x ப்ளஸ் 31 பை
இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். இந்த ஐ மாதிரி போட்டு நம்ம காரணிப்படுத்துவோமா, எக்ஸு ஸ்கொயரோட கேளு ஒன்று, மாறிலி உறுப்பு ஆறு, ஓர் ஆற ஆறு, இங்கே எக்ஸோட கேளு என்ன ஐந்து, இரண்டு உறுப்பு எண்களை பெருக்கும்போது ஆறு வரணும், அதே எண்களை கூட்டணும், இங்கே எல்லாமே ப்ளஸ்லாம் இருக்குது, அப்போ கூட்டும்போது ஐந்து வரணும். எந்த எண் இருமூணா ஆறு, ரெண்டே மூணு கொண்டு அஞ்சு, அப்போ கரெக்டாக வந்துருச்சா. இங்கே ஸ்கொயர் உறுப்பில் அடுக்கு ரெண்டை விட்டுட்டு அடிமானத்தை மட்டும் எடுத்துடணும், எக்ஸு எக்ஸு, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு, எக்ஸ் ப்ளஸ் மூன்று, எக்ஸ் ப்ளஸ் இரண்டு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூன்று, சரியா. இப்போது நம்ம இதை தான் நம்ம எடுக்க போகிறோம், இதிலிருந்து தான் இது வந்திருக்கு, அப்போ இதை தான் நம்ம எடுக்க போகிறோம். தேர் ஃபோர் இருபத்தி ஒன்று எக்ஸு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் இரண்டு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூன்று ஈக்குவல் டு ஏ பை, ஏவோட மதிப்பு என்ன, பகுதியில் என்ன இருக்குது, முதல் காரணி எக்ஸ் ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் பி பை, இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் மூன்று. இப்போ பாருங்கள் நம்ம இதை நம்பர் கொடுத்துடலாமா, பாருங்கள் இதை வந்து நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து நம்ம ரெண்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் குறுக்கு பெருக்கல் எடுக்க போகிறோம், இடது பக்கம் எந்த மாற்றமும் இல்லை, இருபத்தி ஒன்று எக்ஸு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் இரண்டு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூன்று ஈக்குவல் டு குறுக்க பெருக்க போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் இரண்டையும் முதல்ல பகுதியை பெருக்கிடணும், எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூன்று, இப்போ குறுக்க ஏவையும் எக்ஸ் ப்ளஸ் மூணையும் பெருக்க போகிறோம், ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூன்று ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இரண்டு, சரியா. இப்போ பாருங்கள் இங்கேயும் பகுதியில் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு, டோட்டலாக கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கும், தொகுதியில் இருக்கிறது மட்டும்தான் இருக்கும், இருபத்தி ஒன்று எக்ஸு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூன்று ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இரண்டு. இதாக என்னது, மூணுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஏதாவது ஒரு உறுப்பை ஜீரோ ஆக்கி ஒரு உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது ஏவை ஜீரோ ஆக்கி பியை கண்டுபிடிக்கணும், இல்லை பிஏ ஜீரோ ஆக்கி ஏவை கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ் மூணு இருக்குது, அப்போ ஏ எக்ஸுக்கு பதிலாக நம்ம மைனஸ் மூணுன்னு கொடுக்க போகிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மூணு என மூணில் பிரதியிட, மூணுன்னு பிரதி மைனஸ் மூணு பிரதியிட்டோம், இது ஜீரோ ஆயிரும், நமக்கு பியோட மதிப்பு கிடைக்கும். பாருங்கள் இருபத்தி ஒன்று இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் மூணு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று ஈக்குவல் டு, இங்கே மைனஸ் மூணு கொடுத்தோம்னா மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு ஜீரோ, ஜீரோ ஏன் பெறும் ஜீரோ வந்துடும், ப்ளஸ் பி இன்ட்டு இங்கே என்ன மைனஸ் மூணுன்னு பிரதியிடுவோம், மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு, அப்போ நமக்கு என்ன வரும், மைனஸ் ஒன்று வரும். இப்போ பாருங்கள் இதை பெருக்கலாமா, ப்ளஸ்ஸையும் மைனஸும் பெருக்கலாம், மைனஸு ஒரு மூணா மூணு இரு மூணா ஆறு, அப்போ அறுபத்தி மூன்று ப்ளஸ் முப்பத்தி ஒன்று ஈக்குவல் டு மைனஸ் பி. இப்போ பாருங்கள் வேறு வேறு குறி கழிக்கணும் இல்லையா, மூணுலேருந்து ஒன்றை கழித்தோம்னா இரண்டு, ஆறுலேருந்து மூணை கழிச்சா மூணு முப்பத்தி ரெண்டு, பெரிய நம்பருங்களா மைனஸ் மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு மைனஸ் பி, மைனஸும் மைனஸும் கேன்சல், முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு பி, அப்போ பி ஈக்குவல் டு முப்பத்தி இரண்டு. எதோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து பாருங்கள் என்ன செய்யலாம், நம்ம ஏவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும், அப்போ நம்ம என்னென்ன பிரதியிட போகிறோம் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் இரண்டுன்னு இருக்கா, அப்போ ப்ளஸ் ரெண்டு இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக நம்ம மைனஸ் ரெண்டுன்னு பிரதியிட போகிறோம், பிரதி இல்லாமா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு என சமன்பாடு மூணில் பிரதியிட, மூணாவது சமன்பாட்டில் நம்ம பிரதியிட போகிறோம், பிரதி இல்லாமா. பாருங்கள் மூணாவது சமன்பாடு இங்கே தான் இருக்குது, இருபத்தி ஒன்று எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் இரண்டு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று ஈக்குவல் டு. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நம்ம என்ன பிரதியிடுவோம், மைனஸ் இரண்டுன்னு பிரதியிடுவோம், மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூன்று, அப்போ நமக்கு என்ன ப்ளஸ் ஒன்று, அப்போ ஏ இன்ட்டு ப்ளஸ் ஒன்றுன்னு வரும், இங்கே என்ன வரும், மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஜீரோ ஆகும், ஜீரோவும் பிஎம் பேருங்கன்னா ஜீரோ வந்துடும், அப்போ முழுசாக அங்கே என்ன வந்துடும், ஜீரோ வந்துடும். இப்போ பாருங்கள் இருபத்தி ஒன்றையும் ரெண்டையும் பெருக்குன்னா நாற்பத்தி ரெண்டு, என்ன நாற்பத்தி ரெண்டு, மைனஸ் நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று ஈக்குவல் டு ஏ. இப்போ பாருங்கள் கழிச்சா என்ன வரும், வேறு வேறு குறி, அப்போ ரெண்டுலேருந்து ஒன்றை கழிச்சா ஒன்று, நாலுலேருந்து மூணை கழிச்சனா ஒன்று, பதினொன்று, என்ன பதினொன்று, மைனஸ் பதினொன்று ஈக்குவல் டு ஏ, அப்போ ஏவோட மதிப்பு என்ன, மைனஸ் பதினொன்று, ஏவோட மதிப்பு மைனஸ் பதினொன்று. இப்போ பாருங்கள் ஏ மற்றும் பியின் மதிப்புகளை கொண்டு போய் நம்ம எங்கே பிரதியிட போகிறோம், ரெண்டாவது சமன்பாட்டில் நம்ம பிரதியிட போகிறோம், பிரதி இல்லாமா ஏ ஈக்குவல் டு
மைனஸ் பதினொன்று மற்றும் பி ஈக்குவல் டு 32 என சமன்பாடு 2 பிரதியிட பாருங்கள். ரெண்டாவது சமன்பாட்டில் என்ன இருக்குது அதை பார்த்துங்க முதல்ல. இதான ரெண்டாவது சமன்பாடு, இதெல்லாம் பிரதியிட போகிறோம். ஏவோட மதிப்பு என்ன மைனஸ் 11 பியோட மதிப்பு 32 பிரதியிட போகிறோம். மிச்சம் எதுவும் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வரும். பாருங்கள் என்ன இருக்குது, 21 எக்ஸு ப்ளஸ் 31 பை எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு ஏ. ஏவோட மதிப்பு என்ன மைனஸ் 11 பை பகுதியில் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது ப்ளஸ் பி. பியோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 32. பகுதியில் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 3. நம்ம எதோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இதோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இதோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இது வந்து எதுலேருந்து வந்திருக்கு, இந்த இதுலேருந்து தானே வந்திருக்கு. அப்போது என்ன செய்ய போகிறோம், இந்த ஆன்சர் கூட, அதாவது ஏ மற்றும் பியோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மதிப்பு கூட நம்ம எதை கூட்டணும், எக்ஸ் மைனஸ் 5 சேர்த்து எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு தரப்பட்ட விகிதமுறு கோவையின் பகுதி பின்னங்கள் கிடச்சிரும். சொல்கிறது புரியுதா பாருங்கள், நம்ம எதை மட்டும்தான் எடுத்திருக்கோம், இதை மட்டும்தான் எடுத்து நம்ம பகுதி பின்னங்களாக பிரிச்சுருக்கோம். இது கூட நம்ம எதை சேர்க்கணும், எக்ஸ் மைனஸ் 5 சேர்க்கணும். எக்ஸ் இது கூட எக்ஸ் மைனஸ் 5 சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதோட பகுதி பின்னங்கள் கிடச்சிரும். சேர்க்கலாமா, தேர்ஃபோர் கணக்கு நம்ம எடுத்து எழுதிடுவோம், என்ன கொடுத்துருந்த விகிதம் ஒரு கோவை எடுத்து எழுதிடுவோம். தேர்ஃபோர் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 2 எக்ஸு ப்ளஸ் 1 பை எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் 5 எக்ஸு ப்ளஸ் 6 ஈக்குவல் டு. அதாவது இந்த ஆன்சர் கூட நம்ம எதை மட்டும் சேர்க்கணும், எக்ஸ் மைனஸ் 5 மட்டும் சேர்க்கணும். எக்ஸ் மைனஸ் 5 ப்ளஸ் மிச்சம்லாம் அப்படியே தான் வரும். இங்கே என்ன இருக்குது மைனஸுக்கு, நம்ம மைனஸ் எடுத்துக்கலாம், மைனஸ் 11 பை எக்ஸ் ப்ளஸ் 22 ப்ளஸ் 32 பை எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 3 சரியா. இப்போ அடுத்த ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக மாற்றி எழுதிடுவோம். எக்ஸ் மைனஸ் 5 ப்ளஸ்ஸையும் மைனஸும் பேருக்குலாம் மைனஸு 11 பை எக்ஸ் ப்ளஸ் 2 தான் சரியா, மைனஸ் 11 பை எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 32 பை எக்ஸ் ப்ளஸ் 3 சரியா, அவ்வளோதான். இதான் என்னது நமக்கு தேவையான, அதாவது தரப்பட்ட விகிதமுறு கோவையின் பகுதி பின்னங்கள் இதுதான் என்ன, எக்ஸ் மைனஸ் 5 மைனஸ் 11 பை எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 32 பை எக்ஸ் ப்ளஸ் 3 சரியா, அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.